வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ். திமுகவுல சமூக நீதி கிடையாது, பட்டியல் சமூக மக்களை இன்னமும் கீழ்நிலையில தான் பாக்குறாங்க. சமீபத்துல தலைமைச் செயலாளர் சண்முகத்தை பார்க்க போன எம்பிக்கள், அதாவது திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், டி ஆர் பாலு உள்ளிட்டோர் பேசினது வந்து அதற்கு பிறகு அவங்க வச்ச அந்த வார்த்தைகள், அதற்கு திரு திருமாவளவன் கொடுத்த அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. திருமாவளவன் இப்படி பேசுறாரு, ஒரு தோழமை சுட்டுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டு கடந்துட்டு போறாரு. ஏன் திருமாவளவன் இந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போறாரு அப்படின்னு சில கார்ட்டூன் படங்கள் வந்ததெல்லாம் பார்த்திருக்கோம். அதே போல பாஜக தலைவர்கள், அது அவருக்கு எதிரான இருக்கிற பல கட்சி பிரமுகர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திருமாவளவனை. ஆனா திருமாவளவன் இதுல கடந்துட்டு போறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல திமுக ஒரு பெரிய கட்சி, நாம வந்து அவங்களோட தான் இருக்கணும்னு தாங்கிட்டு போறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏற்கனவே திமுகல சமூக நீதி சம்பந்தமா ரஜினியை ஒப்பிட்டு ஒரு க்வெஸ்சன் பண்ணும்போது நான் தனி வாதம் பிறகு பார்க்கலாம் நான் சொல்லிட்டேன். இப்போ அதே வேளையில கருணாநிதி சமூக நீதிக்காக தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் பண்ண பெரிய அளப்பெரிய சாதனைகளையும் நான் பதிவு செய்யணுங்கிறக்காக உடனே பதிவு பண்றேன். அண்ணா சமூக நீதியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. திராவிடத்துல சமூக நீதியை குழி தோண்டி புதைச்ச ஒரு அண்ணா. இதை வந்து மதிமாறன், சுப வீரபாண்டியன், ஐயா வீரமணி, இவர் இந்த மனுஷபுத்திரன், யார்கிட்ட வேணாலும் ஆர்க்கி பண்றேன். எப்படி புதைச்சாருன்னா, 54ல ஆட்சிக்கு வந்ததும் காமராஜ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொபோஷனல் ரிசர்வேஷன் கொடுத்தாரு. இவர் 67 வந்ததும் அதை கொடுக்கல. அடுத்தாப்புல வந்து 67ல ராஜாஜி வழியில எம்எல்சி ஆகி எஸ்சி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத மேல் சபை மூலமா தான் வந்து மக்களை சந்திக்காம புறவாசல் வழியா ராஜாஜியை கொல்லப்புறம் குள்ளுகப்பட்டுருன்னு சொல்லவர். இவர் இன்னொரு ஒரு குள்ளுக ஆளாட்டு நின்று ராஜாஜி வழியில தான் வந்து சமூக நீதியை திராவிட இயக்க கொள்கையை குடிதோண்டி பொதிச்சு தான் வந்தாரு. கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததும் ஓபிசிக்கு 6% கூட்டினாரு. எஸ்சி எஸ்டிக்கு வந்து ப்ரொபோஷனேட்டா 16%-18% ஆக்குனாரு. மந்திரி சபையில பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஒரு 4-5 சமூகங்களுக்கு பிரதித்துவம் கொடுத்தாரு. அண்ணா மந்திரி சபை உயர் ஜாதி மந்திரி சபையா தான் இருந்தது. சோ அண்ணா திராவிட இயக்கத்துல கொள்கைகளை குழி தோண்டி, சமூக நீதியை குழி தோண்டி புதைச்ச தலைவர் அண்ணா. இதை யாருக்கிட்டையும் நான் விவாதத்துக்கு வர தயார். திமுக ஐடி விங்கில ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தாமரை கண்ணிட்ட ஒரு மோதனார ஒரு சபாநாயகர் வீட்டுவர் பழனிராஜன், அவருக்கு மகன்கிட்டே நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கிறேன். ஏன்னா நான் ஆதாரப்பூர்வமா எதையும் சொல்லக்கூடியவன். நீங்க இன்னைக்குள்ள திமுக மேட்டர்ல ஒண்ணு கேட்கும் போது நான் பின்னர் விவாதமா வச்சுக்கலாம் ரஜினி சென்றிருக்கான்னு சொல்லும் போது உடனடியே அது சொன்னா அது குழப்பம் வருங்கிறனாலதான் நான் சொல்லல. கருணாநிதி சமூக நீதி நிலைநாட்டின தலைவர் தெரியல சார், அது வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே விவாதத்துக்குரிய தலைப்பு தானே. இதே முடிச்சுட்டு இன்னொரு தலைப்பா எடுத்துக்கலாம், தைரியமா எடுத்துக்கலாம். பெருச்சாலை வால் அடிச்சு தூக்குற வயசு மாதிரி அந்த பாசிட்டிவ் சோசியலிஸ்ட்ல தான் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டரா வரப்போறாரு. அதை நம்ம எடுத்துக்கலாம், அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை. இப்போ அண்ணாட்ட சமூக நீதி இல்ல, கர்நாடக தான் சமூக நீதி இந்த உண்மையை நான் சொல்றேன். இதை வந்து திமுக ஐடி விங் தயாராஜன் பிடி பழனிராஜன் தாமரை கண்ணிட்ட மோதினார, அவருக்கு மகன் கிட்ட நான் மோதத்துக்கு தயாரா இருக்கிறேன், அவர் தயாருன்னா இடத்தை குறிக்கிட்டு நான் வந்து மோதுறேன். சமூக நீதியை பற்றி அண்ணாவையும் கலைஞரையும் பேசுறதுக்கு அந்த வரலாறை நீங்க பார்த்தவங்க, பக்கத்துல இருந்து கூட பார்த்தவர் திரு ரவீந்திரன் துரைசாமி. ஆனா ரஜினிகாந்த் எந்த இடத்துலயுமே சமூக நீதியை பற்றி இதுவரைக்கும் பேசவே இல்லை. வாயை திறந்து சமூக நீதிக்கான அர்த்தமே தெரியாதுன்னு சீமான் போன்றவர்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல திரு ரஜினிகாந்த் மேல. ஆனா நீங்க என்னன்றீங்க, சமூக நீதி அவரு தான் காக்க போறாரு அப்படின்னு பேசுறதுதான் எனக்கு வியப்பா இருக்குது. ரவீந்திரன் துரைசாமிக்கு தன் மேல நம்பிக்கை இருக்குது. அண்ணன் ரஜினிகாந்த் ரவீந்திரன் துரைசாமி கருத்தை ஏற்றுக்கொள்வாருங்கிற நம்பிக்கை ரவீந்திரன் துரைசாமிக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை பொய்க்காது. அந்த நம்பிக்கை தமிழ் மண்ணில் வந்து சமூக நீதி கிடைக்காத சமூகங்களுக்கெல்லாம் ஐயா வைகுண்டர் வழியில, நாராயணபுரி வழியில சமூக நீதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சமூக நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ரவீந்திரன் துரைசாமி பேசுறாரே தவிர, இதுல யார் மேலே எனக்கு வெறுப்போ பகையோ இல்லை. உண்மையான சமூக நீதிக்காக பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். அதனாலதான் கலைஞர் கருணாநிதியோட சமூக நீதி இதை வந்து மிகப்பெரிய அளவுல, இன்னும் சொல்ல போனா அவர் 20% கொடுத்ததுனாலும் சரி, அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தனாலும் சரி, காவல்துறையில முஸ்லிம்கள் வர்றதுக்கு முஸ்லிம்கள் கொடுத்தாலும் சரி, நான் மனப்பூர்வமா கருணாநிதியை வந்து சமூக நீதி பணிகளை மனப்பூர்வமா நான் பாராட்டுறேன். அதுல எனக்கு எந்த மாற்றம் கிடையாது. அண்ணா சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சவர், திராவிட இயக்க ஸ்தாபகர் அண்ணா சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சாரு. கருணாநிதி செய்ததையும் நான் மறுக்கல. இன்னும் அதுல பல பாக்கிகள் இருக்கு, அந்த பாக்கிகளை அண்ணன் ரஜினிகாந்த் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் செய்யறேன், பேசுறேன், அதை நான் நிரூபிச்சும் காட்டுவேன். திமுக திருமா உறவு, அதை பத்தி பேசி ஆகணுமே. நம்ம இப்ப இந்த கேள்வியோட சாரமே அதுதான் மெயின். நிச்சயமாக, அதாவது வந்து திருமா வந்து இன்னைக்கு வெற்றி பெறான்னு இருக்கிறார். திருமா வெற்றி பெறான்னு இருக்கிறத வந்து பலராலையும் ஜீரணிக்க முடியல. 10 வருஷம் வெற்றி பெற முடியாத 2009 சிதம்பரம் தொகுதியில மிகப்பெரிய அளவு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற திருமா இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டுல வெற்றி பெற்றாலும் வெற்றி வீரர் தான்.
அதே மாதிரி சகோதரர் ரவிக்குமாரும் வெற்றி பெறா தான் விழுப்புரத்தில் இருக்கிறாரு. அவர் தோத்து போவாரு, பெரிய அவர் தலித் எதிர்ப்பால் அடிக்கும் எல்லாம் சொல்லும் போது அவர் நல்ல கம்ஃபர்டபுள் லீடிங்ல ரவிக்குமார் உதயசூரியில் நின்னால அவர் ஜெயித்தாரு. திருமா தனி சின்னத்துலனால பெரிய லீடிங்ல ஆனாலும் வெற்றி பெறா வந்துட்டாரு. திருமாவும் ரவிக்குமாரும் வெற்றி பெறா இருக்கிறது வந்து அந்த அம்பேத்கர் சொல்லக்கூடிய அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டிங்கிறது சோசியல் ஆர்டர்ல உள்ளவங்களுக்கு பலருக்கு இதை வந்து தாங்க முடியல. இன்னைக்கு வந்து தயாநிதி மாறன் சொன்னது வந்து திட்டமிட்டோ அந்த மக்களை இழிவுபடுத்தணும்னா கண்டிப்பா தயாநிதி மாறன் சொல்லலை. எனக்கு வந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் தெரியும், எங்க அப்பாவுக்கு நெருக்கமான தலைவர்கள்லாம் தெரியும், அவங்க அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களே வந்து மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசுறது எனக்கு தெரியும். பட் வெளிப்படையா சபையில வரும்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பல வகையில அவங்க பேசுவாங்க, சரியான வார்த்தைகளை பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனா சில விஷயங்கள்ல அக்ரஹாரத்தை அதிசய மனிதர் வாரான்னு அறிஞர் அண்ணா சொல்றாருன்னா அக்ரஹாரத்துல இருக்கவங்களே வந்து வாரா வந்து ஒரு நல்லவர்னு சொல்லும் போது அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. அதே மாதிரி காமராஜ் வந்து ஒரு தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள நீ ஒரு பிராமண நாடான்னு ஒரு பிராமண யாசினாருன்னா அந்த சமூகத்தை பற்றிய காமராஜருக்கு பார்வை வேற, அண்ணாவுக்கு பார்வை வேற, அதன் அடிப்படையில தான் அவங்க பேசுவாங்க. என்னதான் அவங்க கொள்கைகள் இது சொன்னாலும் கூட அடித்தட்டத்துல வந்து அம்பேத்கர் சொல்லக்கூடிய சமூக பார்வை தான் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த அடிப்படையில ஒரு இன்றன்றா ஒரு திட்டமிட்டு அவமானப்படுத்தணும்னு வந்த வார்த்தைகள் கிடையாது, ஒரு சூழல்ல வந்த வார்த்தை. இது வந்து கண்டிக்கத்தக்கதுதான். ஒரு திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியவங்க வந்து அதுல ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருந்து செய்யணும். அதுக்கு தயாநிதி மாதிரி வர்த்தகம் சொல்லிட்டாரு. ஆனா இதுல வந்து திருமாவளவன் அவமானப்படுத்துற மாதிரியும் எல்லாம் இது கார்ட்டூன் போடுறதும் சமூக வலைத்தளங்களை திருமாவளவனை அசிங்கப்படுத்துறது நோக்கம் என்னன்னா அவர் வெற்றி பெறா இருக்கிறாருங்கிற எரிச்சல் தான் காரணம். திருமாவளவன் வந்து 10 வருஷமா தனிச்சு நிற்கும் போது 1% வாக்கள் தான் எடுத்தாருன்னா கூட நிச்சயமா கேட்டலிஸ்ட் போல் சாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அணிக்கு ஒரு 5% ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கணும்னா திமுகவோட தலித் ஓட்டை தாண்டி திருமாவளவன் ஒரு கேட்டலிஸ்ட் போட்டா போல்ஸா ஜெயலலிதா எடுத்து வச்சிருந்த தலித் வாக்குகள், அதிமுக இருந்த தலித் வாக்குகள் ஒரு 5-6% ஓட்டை திமுக அணியை கொண்டு வந்து ஒரு 7-7.5% தலித் வாக்குகளை வந்து திமுக அணிக்கு கேட்டலிஸ்ட் போல்ஸா வார்த்தையை கவனிக்கணும், கேட்டலிஸ்ட் போல்ஸா திருமாவளவன் வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாரு. பாமக அதிமுக அணி 5% ஒன் இயர் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம்னா இவர் 7.5% ஒன் இயர்ல வந்து திமுக அணி தலித்துகளை வந்து திமுக அணிக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. மன்னிக்கவும், தலித்துகளை. அந்த தலித்துகள் யாருன்னா ஜெயலலிதா பக்கத்துல இருந்த தலித்துகளை திமுக அணிக்கு திருமாவளவன் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா 80% தலித்துகளை வந்து திமுக அணிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அது திருமாவளவன் தான் ஒரு முக்கிய காரணம். சோ ஒரு தலித் கன்சல்டேஷன் திருமாவளவன் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ் ஆட்டு, நான் மெயின் போல்ஸ் ஆட்டு சொல்ல மாட்டேன். பாமக பாசிட்டிவ் போல்ஸ் 5-6% ஓட்டு தரிசனாலும் எடுப்பாங்க, ஒரு அணிக்கும் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, அவங்க அளவு உயரம் பெருசு. ஆனா கேட்லிஸ்ட் போல்ஸா பாமகவுக்கு எதிராக பாமக டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒன் இயர் ஓட்டை விட அதிக அளவு தலித் ஓட்டுகளை தமிழ் மண்ணில் டிரான்ஸ்பர் பண்ண முடியும்ங்கிறது வந்து யதார்த்த கள சூழ்நிலை. நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்ல வர்றேன். நாடாருக்கும் ஒன்னியருக்கும் தான் எதிர்ப்பு அதிகம், பிராமணர்களுக்கு ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு கிடையாது. அதுதான் இங்க வந்து 2019 வந்து வட மாவட்டத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. சோ அந்த ஓட்டுக்கு வந்து ஒரு உருவமாக திருமாவளவன் நிற்கிறாரு. அவர் வந்து திருமாவளவனை சேர்த்தாலே அந்த அணி தோத்து போகும்னு திமுகவில் எத்தனை பேர் பிரச்சாரம் பண்ணாப்புல அந்த ப்ரோக்ரஸிவ் முன்னேற்றம் மனம் கொண்ட திமுக காரங்கள்லாம் அவங்க மனச்சாட்டுப்படி யோசிச்சு பாருங்கப்பா, எத்தனை பேர்ப்பா நீங்க பேசினீங்க, பத்திரத்துறையில இருந்து எத்தனை பேர்ப்பா பேசினீங்க, என்னப்பா ரிசல்ட் ஆச்சு, திருமாவளவன் மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பு ஓட்டுல சதறினாரு அவரும் தப்பி வந்துட்டாரு. அப்படி பேசியவர்கள் அவர்கள் தோல்வி நெறிகட்டி அதை தாங்க முடியாம இப்போ இதை பண்றாங்களே தவிர மற்றபடி இது ஒரு சாதாரண விஷயமா தான் எடுத்திருக்க முடியும். இவர் தயாநிதி மாறன் தவிர்த்திருக்கலாம், அவர் தவிர்க்க முடியாததுக்கு வருத்தமும் தெரிவித்திருக்கு விட்டார். இந்த விஷயத்தில் திருமாவளவனை திரும்ப திரும்ப வந்து விமர்சிப்பது வந்து தேவையற்றது என்பது எனது கருத்து. நிச்சயமா சார், ஒரு 2 முக்கியமான கேள்விகள் தற்பொழுது நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பற்றி நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். மிக்க நன்றி திரு ரஜினிகாந்த். வரட்டும், காத்திருப்போம், விவாதம் பண்ணுவோம். சமூக நீதிக்காக நீங்க வச்சிருக்கிற டாபிக்க திரு ரஜினிகாந்துக்காகவே பேசுங்க, அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கிறேன். நிச்சயமா உங்ககிட்ட பேட்டி எடுப்பா அதை பத்தி. அதற்காக தான் அதுல அதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நீங்க அப்பதான் சொல்லி ஆகணும், அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு சார். அசாமில் என்ன நடந்து, ஹரியானாவில் என்ன நடந்து, மகாராஷ்டிராவில் என்ன நடந்து, உத்தரப்பிரதேசில் என்ன நடந்துங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சவன் ஐயா நாராயணகுடி வழியில் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் நிறைவேற்றிய தீர்ணுங்கிற ஒரு உக்ரத்தோடு இருக்கக்கூடியவன். நிச்சயமாக நிறைவேற்றுவோம், அது அண்ணன் ரஜினிகாந்த் உருவத்தில் தான் அதை நிறைவேற்ற முடியும் என்பதும் மிக நன்றாக தெரியும். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.